இது பானு அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவையை வச்சு எப்படி சிம்பிளா குலாப் ஜாமுன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை வந்து வறுக்க போறோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நெய் கொஞ்சம் ஊற்றி ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவை மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. நான் இதில் 1 cup ரவை எடுத்திருக்குங்க. இதில் இப்போ வந்து நாம் வந்து 1.5 cup அளவு பால் சேர்த்தி ரவையை நல்லா வேக வச்சுக்கலாங்க. 1.5 cup பால் எடுத்து நல்லா திக்கான பாலுங்க. பால் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்குங்க. இப்போ இதில் ரவையில் ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. பாருங்க இப்படி பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரவை வேக வேகம் நம்மளுக்கு கெட்டி ஆயிருங்க. பாருங்க ரவையை நல்லா எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாங்க. நான் 1 spoon நெய் இதோடு சேர்த்திக்கிறேங்க. நல்லா நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க இப்போ நம்மளுக்கு ரவை வெந்துருச்சு. பொண்ணோட ஒன்றா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கோணுங்க. பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்புலேருந்து எடுத்துக்கோணுங்க. இது அப்படியே நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க முடியுங்க. இது அப்படியே நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நாம் சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இதில் 1 cup ரவை எடுத்துக்கிறேங்க. எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணுங்க. இதில் 1 cup சர்க்கரை எடுத்துருக்குங்க. 1 cup சர்க்கரைக்கு இந்த கப்பில் 2 tumbler தண்ணி ஊற்றி நாம் இப்போ வந்து சர்க்கரைப்பாகு செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேங்க. வேணா சேர்த்திக்கிங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேங்க. லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே இருந்தா தான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து அந்த கலரில் கிடைக்குங்க. இப்போ வந்து பாவு வந்து 1 கம்பி போதும், 2 கம்பி போதும் அப்படியெல்லாம் இல்லைங்க. லைட்டாக பிசு பிசுன்னு ஆனால் போதுங்க. நான் காமிக்கிறேன் எந்த மாதிரிங்க. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ரவை வந்து ஆறிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது ஒன்று தடவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம குலாப் ஜாமுன் மாவு மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நாம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு உருண்டையாக வேணுமா எப்படி வேணுமோ அந்த மாதிரி அழுத்தி பிடிக்கக்கூடாதுங்க. பாருங்க இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. நம்ம வச்சுருக்கிறோமா எல்லாமே இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம பாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு மட்டும் இருந்தால் போதுங்க. பாருங்க நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி தொட்டு பார்த்தா நம்ம கையில பிசு பிசுன்னு இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு வரணுங்க. வேக வச்ச ரவையெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ரவுண்டா வேணுமோ இல்லை இந்த மாதிரி வேணுமோ. நீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியில இந்த மாதிரி பட்டையா பண்ணீங்க, இது இப்படி வச்சு அமுத்துனீங்கன்னா
பார்த்தீங்களா டிசைன் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இது ஏன் நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சால் போதுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. நம்ம குலோப் ஜான் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாங்க. குண்டு குண்டு குலோப் ஜான் ரெடிங்க. இதை அப்படியே சக்கரை பாவப்பில் போட்டால் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்மளுக்கு குலோப் ஜான் ரெடி ஆயிருங்க. பாருங்க சூப்பராக வந்துருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பொறிச்சு உருண்டையே இப்படி பாவுக்கில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு சாப்பிட்டா குலோப் ஜான் ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரவா குலோப் ஜாமன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே காய்ஸ், நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.